வணக்கம். முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS பேரணி. நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்பு. ஆனந்த விகடன் குழும தலைவர் மனைவி சரோஜா காலமானார். முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். உலகக்கோப்பை T20 கடைசி லீக் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது இந்தியா. அரையிறுதியில் இங்கிலாந்துடன் மோதுகிறது. வேலூர் அருகே கண்டெய்னர் லாரியில் 5 டன் குட்கா கடத்தல். போலீஸ் மறித்ததும் டிரைவர் தப்பி ஓட்டம். மழை நீரால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுமதிக்க கூடாது, அமைச்சர் மகேஷ் உத்தரவு. 15 மீனவர்களை சிறைப்படுத்தது இலங்கை கடற்படை. மத்திய மாநில அரசுகள் மீட்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஸ்ட்ரைக். வடகிழக்கு பருவமழையால் 70 அடியை தாண்டியது வைகை அணை. வினாடிக்கு 2300 கன அடி நீர் திறப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னையில் 10 மாதங்களில் 408 பேர் குண்டர் சட்டத்தில் கைது. போலீஸ் கமிஷனர் சங்கர்ஜ்வால் தகவல். திருச்சி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளரை தேடுகிறது போலீஸ். டோக்கியோவில் பேரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி. ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ். 5 நாட்களாக தொடரும் கனமழை. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் புகுந்தது மழை நீர். மதுரை அருகே குட்லாடம்பட்டி அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். குளிக்க அனுமதி கிடைக்குமா என சுற்றுலா பயணிகள் ஏக்கம். இந்தியாவில் மேலும் 1132 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 16 பேர் பலி, 361 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். புதுச்சேரியில் விற்பனைக்காக பதுக்கப்பட்டிருந்த 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 5 பேர் கைது. தேர்தலில் வெற்றி பெற்றால் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும். இமாச்சல தேர்தல் அறிக்கையில் பாஜக அறிவிப்பு. குஜராத்தில் தொங்கு பாலம் அருந்த விபத்தை வைத்து பிரச்சாரம் செய்யும் எதிர்கட்சிகள். மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறாததால் பாரதிய ஜனதாவினர் மீது மோடி கோபம். குஷ்புவை ஆபாசமாக பேசிய சாதிக் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும். டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. தினமும் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போகும் காங்கிரஸ் தலைவர்கள். ராகுல் பாத யாத்திரையில் பங்கேற்க பயிற்சி. T20 உலகக்கோப்பையில் நெதர்லாந்திடம் தென்னாப்பிரிக்கா அதிர்ச்சி தோல்வி. அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. சென்னையில் களை கட்டிய ஏரி மீன் விற்பனை. ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறிவிட்டன. லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இந்தியா, ஜிம்பாப்வே அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த இந்தியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் குவித்தது. அதிகபட்சமாக KL ராகுல் 51, சூரியகுமார் யாதவ் 59 ரன் விளாசினர். 187 ரன் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை ஜிம்பாப்வே துரத்தியது. இந்திய வீரர்கள் பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை. 17.2 ஓவர்களில் 115 ரன் எடுத்தபோது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 71 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தது. வியாழனன்று நடக்கும் அரையிறுதியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. வேலூர் பள்ளிக்கொண்டா அடுத்து கொத்தமங்கலத்தில் போலீசார் வாகன சோதனை நடத்தினர். கண்டெய்னர் லாரி ஒன்றை நிறுத்திய போது டிரைவர் குதித்து தப்பினார். லாரியில் இருந்த அரிசி மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லாரியுடன் 5 டன் குட்காவை போலீசார் கைப்பற்றினர். அதன் மதிப்பு 50 லட்சம். இது தொடர்பாக வழக்கு பதிந்து தப்பியோடிய டிரைவரை தேடி வருகின்றனர்.
தென்னிந்திய லாரி உரிமையாளர் சங்க கூட்டம் தென்மண்டல தலைவர் சண்முகப்பா தலைமையில் நாமக்கல்லில் நடந்தது. லாரிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே டோல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர். அதே போல தென் மாநிலங்கள் இல்ல, பிஜேபி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களும் டீசல் விலை குறைவிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு செய்து அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பெரிதும் இருக்கிறது என்று நான் சொல்ல, பார்டர் செக் போஸ்ட் இந்தியாவிலே 10 மாநிலங்களில் பார்டர் ஆர்டிஓ செக் போஸ்ட் அகற்றப்பட்டு விட்டது. தென்னிந்தியாவில் அனைத்து இடங்களிலும் அகற்ற வேண்டும் என்று தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சர்களும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த குஜராத்தில் காலாவதியான சுங்கசாவடியை அகற்றவில்லை. எனவே 18ஆம் தேதி அனைத்து இந்தியாவில் இருந்து லாரி உரிமையாளர்கள் சென்று 18ஆம் தேதி குஜராத்தில் இருக்கின்ற சுங்கசாவடியை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 44 இடங்களில் RSS பேரணி நடத்த கோர்ட் அனுமதித்தது. வளாகங்கள் உள்ளே பேரணி செல்ல வேண்டும் என நிபந்தனை விதித்ததால் பேரணியை RSS ஒத்திவைத்தது. இருப்பினும் கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் மட்டும் பேரணி நடந்தது. கள்ளக்குறிச்சியில் மாநில மக்கள் தொடர்பு பிரிவு செயலாளர் கல்யாண் துவக்கி வைத்தார். சேலம் சாலை, சித்தரி தெரு, கவரை தெரு, காந்தி ரோடு வழியாக பேரணி சென்றனர். கள்ளக்குறிச்சி மந்தைவெளியில் பொதுக்கூட்டம் நடந்தது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. விகடன் குழும தலைவர் மறைந்த பாலசுப்பிரமணியன் மனைவி சரோஜா உடல்நலக்குறைவால் அவரது வீட்டில் காலமானார். அவருக்கு வயது 86. சரோஜா பாலசுப்பிரமணியன் தம்பதிக்கு ஒரு மகன், 2 மகள்கள் உள்ளனர். மகன் சீனிவாசன் ஆனந்த விகடன் குழுமத்தின் மேலாண் இயக்குநராக உள்ளார். சரோஜா மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மழை நீரில் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களை அனுமதிக்க கூடாது என்கிறார் அமைச்சர் மகேஷ். எச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஆண்டில் வந்து எப்படி என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கிறோமோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் 2 நாட்கள் முன்பு மதுரையில் நடந்த சிஓஸ் மீட்டிங்லேயும் கொடுத்துருக்கோம். எங்கே தண்ணி ஒழுவதாக இருந்தாலும் சரி, ஊறி போன காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் டெமாலிஷ் பண்ணால் பண்ணிவிடுங்க. பாதுகாப்பற்ற முறையில் ஏதாச்சும் இருந்தது என்று சொன்னால் அங்கேயே பள்ளி மாணவர்களை வந்து அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் தான் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இருக்கின்ற சுவிட்ச் போர்டு முதற்கொண்டு ஜாக்கிரதையாக அதை கண்காணிக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாமல் இந்த ஷாக்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு பள்ளி கட்டிடம் வந்து எங்கெங்கெல்லாம் பழுதடைந்திருக்குதோ அதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த உத்தரவையும் நாங்கள் விட்டிருக்கின்றோம். தண்ணி எந்த பள்ளிக்கூடத்தும் தேங்கக்கூடாது. சுற்று வட்டத்தில் தேங்கும்பொழுது அது கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓஸ் மூலமாக மோட்டார் பம்பை வைத்து உடனடியாக எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருக்கோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்கள் சென்ற 2 படகையும் பறிமுதல் செய்தது. இதற்கு ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்தனர். துறைமுகத்தில் நடந்த கூட்டத்தில் 15 மீனவர்கள் படகுகளை உடனே மீட்டு தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தினர். திங்கள் முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்தனர். தங்கச்சி மடத்தில் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டமும் நடக்கிறது. 71 அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் வடகிழக்கு பருவமழையால் 70 அடியை தாண்டியது. நீர்வரத்து ஞாயிறு மாலை 2320 கன அடியாக அதிகரித்தது. முன்னெச்சரிக்கையாக அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. வைகை ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 1132 பேருக்கு கோவிட் உறுதியானது. இது நேற்றைய பாதிப்பை விட 50 அதிகம். 361 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 14 பேர் பலியாகினர்.
மொத்த பாதிப்பு 4.46 கோடியாகவும் மொத்த டிஸ்சார்ஜ் 4.41 கோடியாகவும் உள்ளது. மொத்த பலி 5.30 லட்சமாக உள்ளது. 14,839 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 219.72 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த ஆண்டு இதுவரை 408 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளோம் என போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜுவால் கூறினார். அவரது அறிக்கையில் கூறியுள்ளதாவது, சென்னையில் குற்றவாளிகளை ஒடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் 4 வரை கொலை கொள்ளை முயற்சி வழக்கில் தொடர்புடைய 240 பேர் குண்டாசில் கைதாக்கினர். திருட்டு வழிப்பறி பண மோசடி செய்த 95 பேர், கஞ்சா விற்ற 55 பேர், பாலியல் தொழில் நடத்திய 8 பேர், சைபர் கிரைமில் 7 பேர் உட்பட 168 பேர் மீதும் குண்டாஸ் போடப்பட்டது என்றார். திருச்சி லால்குடி அருகே மருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீசன், வயது 41, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் லால்குடி ஒன்றிய செயலாளர். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தையும் உள்ளது. ஜெகதீசன் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு நேரிலும் செல்போனிலும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். மாணவியின் தந்தை உரிய ஆதாரத்துடன் லால்குடி அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். ஜெகதீசன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் உள்ள கடைகள் குடோன்களில் போலீசார் அதிரடி ரெய்டு நடத்தினர். இதில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. மேலும் பதுக்கலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 25 லட்சம் பணத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 12ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. பாஜகவின் தேர்தல் அறிக்கையை ஷிம்லாவில் தேசிய தலைவர் நட்டா வெளியிட்டார். 5 ஆண்டுகளில் 5 புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் வழங்கப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி குட்லாடம்பட்டியில் தாடகை நாச்சியம்மன் அருவி உள்ளது. மழைக்காலங்களில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கும். வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் இப்போது அருவியில் நன்றாக தண்ணீர் விழுகிறது. ஆனால் சில ஆண்டுகளாகவே வனத்துறை யாரையும் குளிக்க அனுமதிப்பதில்லை. முன்பு கட்டிய உடை மாற்றும் அறை அருவி பாதை சேதமடைந்து விட்டதால் அனுமதிக்க முடியாது என்கிறது. சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கிய குட்லாடம்பட்டி அருவியை மீண்டும் திறக்க வேண்டும். போதிய வசதிகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பாரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸ் ஜப்பான் வீராங்கனை மமிகாவை எதிர்கொண்டார். இதில் மனிஷா 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி தங்கம் வென்றார். திருவாரூரில் 5 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் வளாகத்திலும் மழைநீர் தேங்கியுள்ளது. கிழக்கு கோபுரவாசல் பகுதி குளம் போல் மாறியுள்ளது. பக்தர்கள் மழைநீரை கடந்து சாமி தரிசனம் செய்ய செல்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்வதால் நீரை அகற்றும் பணியும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் சனிக்கிழமை இரவு புறப்பட்டு சென்றது. திருவள்ளூர் அருகே ரயில் சென்றபோது S7 S8 பெட்டிகளிடையே ஏற்பட்ட பயங்கர சத்தத்தால் பயணிகள் அலறினர். திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்ததும் டிரைவர் ரயிலை நிறுத்தி பார்த்தபோது 2 பெட்டிகளை இணைக்கும் கொக்கி துண்டிக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது. உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் வந்து பெட்டிகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு பிறகு பணிகள் முடிந்து மீண்டும் ரயில் கோவைக்கு புறப்பட்டது. குஜராத்தில் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறாததால் பாஜகவினர் மீது மோடி கோபத்தில் உள்ளார். குஜராத்தில் 1998 பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது.
டிசம்பரில் அங்கு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. 182 தொகுதிகளில் 149 வெற்றி பெற்று 1985 காங்கிரஸ் செய்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்பது மோடியின் விருப்பம். சமீபத்தில் மோர்பியில் தொங்கு பாலம் அருந்து ஆற்றில் விழுந்ததில் 135 பேர் பலியாகினர். இதை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் பாரதிய ஜனதா மீது மக்களுக்கு கோபம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிரான உணர்வும் மக்களுக்கு உள்ளது. இதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும். இதன் காரணமாக குஜராத் பாரதிய ஜனதாவினர் மீது மோடி கோபத்தில் உள்ளார். குஷ்புவை ஆபாசமாக பேசிய சாதிக் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை 7 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய சைதை சாதிக் பாரதிய ஜனதாவில் இருக்கும் குஷ்பு உள்ளிட்ட நடிகைகளை ஆபாசமாக பேசினார். சைதை சாதிக் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மகளிர் ஆணையத்தில் குஷ்பு புகார் அளித்தார். இது தொடர்பாக டிஜிபி சைலேந்திர பாபுவுக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா கடிதம் அனுப்பினார். சாதிக்கின் பேச்சு இந்திய தண்டனை சட்டம் 509 படி குற்றமாகும். சொல், செயல், சைகை என எந்த வகையிலும் பெண்களின் நடத்தையை இழிவுபடுத்துவது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். சாதிக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கவர்னர் தமிழிசையை விமர்சித்து திமுக நாளிதழ் வெளியிட்டுள்ள கட்டுரைக்கு அவர் பதிலளித்துள்ளார். தமிழக கவர்னரை திரும்பப் பெற திமுக கூட்டணி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளதற்கு புதுவை கவர்னர் தமிழிசை எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு திமுக தனது நாளிதழில் தமிழிசைக்கு மைக் மேனியா, கேமரா மேனியா என்ற மனவியாதி உள்ளதாகவும், தெலுங்கானா அரசும் மக்களும் மதிக்கவில்லை என்பதால் உங்கள் வீரத்தை தமிழகத்தில் காட்டாதீர்கள் என்று விமர்சித்தது. இதற்கு பதிலளித்துள்ள தமிழிசை, உண்மையை உரக்க சொல்லும் எங்களுக்கு மைக் மேனியாவும் இல்லை, கேமரா மேனியாவும் இல்லை. உங்களுக்கு தான் மோடி ஃபோபியா. தெலுங்கானாவில் யார் யாரை அலறவிடுகிறார் என்று அங்கு சென்று பார்த்தால் தெரியும் என்கிறார் தமிழிசை. பொதுவெளியில் சொல்லும் கருத்திற்கு பதில் சொல்ல தெம்பில்லாமல் கட்டுரை எழுதுவதுதான் கருத்து சுதந்திரமா என கேட்கிறார். பாத யாத்திரையில் ராகுலின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க காங்கிரஸ் தலைவர்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாத யாத்திரையை செப்டம்பர் 7 தொடங்கினார். யாத்திரையால் காங்கிரசிற்கு ஆதரவு பெருகுவதாக கட்சியினர் நம்புகின்றனர். யாத்திரையில் பங்கேற்கும் கட்சி நிர்வாகிகள் ராகுலின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர். சிலர் மயக்கம் அடைகின்றனர். தற்போது யாத்திரை மகாராஷ்டிராவை நெருங்கியுள்ளது. மாநில எல்லையில் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் ராகுலை வரவேற்று அவருடன் சேர்ந்து நடக்க உள்ளார். இதற்காக சவான் தினமும் 5 கிலோமீட்டர் நடந்து பயிற்சி செய்து வருகிறார். மாநில தலைவர் நானா பட்டேலும் பயிற்சி எடுக்கிறார். ராகுலின் இந்த யாத்திரையால் காங்கிரஸ் தலைவர்கள் ஃபிட்டாகி வருகின்றனர். அமைச்சர்களால் தூக்கம் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் உளர்வதாக மாப்பா பாண்டியராஜன் கூறினார். சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பங்கேற்றார். பால் விலை உயர்வு விவரம் தெரியாமல் அமைச்சர் பேசுவதாக பாண்டியராஜன் கூறினார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இடிச்சியுடன் கலந்து கொண்டார்கள். உங்க கேள்விக்கு விட இதுதான், 10 ஆண்டுகளாக சீரழித்ததுன்னு அவர் சொன்ன விதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா என்னைக்கும் போல நேற்று ஒரு தூங்கலன்னு நினைக்கிறேன். அந்த தூக்க கலக்கத்தில் வந்து அவர் பேசின பேச்சு, எந்த அமைச்சர் எந்த நேரம் எந்த வெடி வெடிப்பாங்களோன்ற பயத்தில் அவர் வந்து இன்னைக்கு சென்னையில் வெள்ளமாக மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 சென்டிமீட்டர் மழை 3 நாள் பெய்கிற ஒரு மிக சாதாரணமான மழைக்கு இன்னைக்கு வந்து சென்னையில் இத்தனை இடங்களில், குறிப்பாக மழைநீர் வடிகால் அமைப்பு பணியில் நடந்த தவறுகளால், டிலேன்னு கூட சொல்ல மாட்டேன், அவுட்ரைட் தவறுகள் எந்த இடங்கள்லன்னு தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கணும். அந்த தவறுகளை இவங்க உடனே சரி செய்யணும். அதற்கு முதல்வர் தெருவில் நின்னா பிரயோஜனம் கிடையாது, அதிகாரிகளை நிற்க வைக்கணும். பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் அவர் ஏதோ பெதட்டிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லாம் சொன்ன உடனே அந்த ஜிஎஸ்டினால் அந்த பெட்ரோல் விலை கூடிருச்சு, அதனால் இன்னைக்கு வந்து அதுவும் தப்பு. ஏன்னா பெட்ரோல் டீசல் வந்து இன்னும் கூட ஜிஎஸ்டிக்குள்ளே வரல, அது இன்னும் அது இருக்கிறது வந்து ஸ்டேட்டோடைய சேல்ஸ் டாக்ஸில் இருக்கு. அவர் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பால் விலை என்பது ரொம்ப அடிப்படையான விஷயங்க.
எங்க விவரம் தெரியாமல அம்மாவும் எடப்பாடியும் இத்தனை வருஷமா அதை வந்து கட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க. நேரடியா மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற விஷயம் அது. வந்து நீங்க வந்து 12 ரூபா கூட்டினீங்கன்னா அது நான் மஞ்சள் பாலுக்கு தான் கூட்டியிருக்கேன், ஆரஞ்சு பாலுக்கு தான் கூட்டியிருக்கேன், புரதசத்து மிகுந்த அந்த பாலுக்கு நாங்கள் கூட்டியிருக்கோம், ரீட்டைல விற்கிற பாலு கூட்டியிருக்கோம், ஹோல்சேல்ல விற்கிறதுக்கு கூட்டல. இதெல்லாம் என்ன பிதற்றல்? 2020 உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்கிறது. முதல் சுற்று போட்டியில் தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த நெதர்லாந்து அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 158 ரன் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 145 ரன் மட்டுமே எடுத்து அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. தென்னாப்பிரிக்கா அணி வெளியேறியதால் குரூப் 2 வில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணி அரையிறுதிக்கு